நான் அந்த மீன்ல சொல்லல. மாயா மாதிரி சில பேர் சைக்கோத்தனமா இருப்பாங்க. கேம்ல கான்சென்ட் பண்ணாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்க ஒண்ணு, கை கால் விளங்காதவங்க ஐஷு, அதனால வந்து இவரு மச்சு வச்சு விடுவாரு. ஏன்னா அவங்க ஒண்ணு தெரியாது, தலை இப்படி கோத தெரியாதவங்க, அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இவர் தான் பண்ணுகிறாரு. இது இது இப்படி இப்படி இருக்கணும், இந்த கண் இப்படி இருக்கணும், மூக்கெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா மத்ததெல்லாம் பெர்ஃபெக்டா இல்ல. அக்காவை போய் இப்படி நீ சொல்ற வேலை கருப்பா வேலைக்காரி மாதிரி இருக்கான்ற மாதிரி தான் அது டம், அதோட மீனிங் அதுதான். அப்போ வேலை செய்யறவங்களால நீ வந்து டவுன் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு டம் அது. நான் இருக்கும் போது பேசுனேன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாரு, அது போய் நான் இருக்கும் போது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கமல் சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பூர்ணிமா வந்து ஒரு ஒரு புலங்காகிதம், ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம். என்னன்னா தன்னை வந்து பர்ஃபெக்ட்னு சொல்லிட்டான் ஒருத்தன், சூப்பர் ஃபிகர்னு வர சொல்லிட்டான். ஆனா வந்து ஒரு பொண்ணை வந்து டிஃபேம் பண்ணிருக்கிற, நீ ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்திருக்கிற. இந்த வாரம் முழுக்க வந்து கமல் சார் ஒரு கெட்ட பேர் இருக்கு. குறைந்தபட்ச அளவு எல்லோ கார்டு கொடுத்து அவனை பயங்கரமான வார்னிங் பண்ணும், ரோஸ் பண்ணும், தனியா கூப்பிடலாம மக்கள் மத்தியில. ஒருவேளை கமல் சார் மறுபடியும் இந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, வணக்கம்ண்ணே. வணக்கம். பிக்பாஸ் வந்து அழகா பிரிச்சு மேஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ரீசெண்டா வந்து பிக்பாஸ் மேல நிறைய வெறுப்பு இருக்கு, அத பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வெறுப்புன்னா சும்மா சண்டை போட்டுட்டே இருக்காங்களேடா அந்த மாதிரியா? எப்படி பிக்பாஸே ஒரு நிறைய விஷயத்த வந்து தவறா காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா, பொதுவா வந்து குக் வித் கோமாளி போனா ஒரு பாசிட்டிவ் சைட் தான் காட்டுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு. பிக் பாஸ் போயிட்டா நெகட்டிவ் காட்டுவாங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் போயிட்டு அதெல்லாம் கெட்ட பேர் வாங்கினது அப்படிலாம் இல்லை. என்னன்னா, யார் நம்மளோட கேரக்டர் தான் வெளியே வரப்போகுது. நீ கெட்டவனா இருந்தால் கெட்ட கேரக்டர் தான் வெளியே வரப்போகுது. நல்லவனா இருந்தா, ஏன்னா எல்லாமே உள்ள போற அந்த 18-20 பேர் எல்லாமே ஒவ்வொரு கேரக்டர்ஸ், நம்ம நம்ம சமுதாயத்தில் இருக்க கேரக்டர்ஸ் தான் அங்கே ஒன்று ஒன்று. ஒரு ஒருத்தர் ஜூலியா இருப்பாங்க, ஒருத்தர் ஓவியா இருப்பாங்க, காயத்ரி ராகுராம். இப்போ நம்ம மாயா மாதிரி சில பேர் சைக்கோத்தனமா இருப்பாங்க, சில பேர் வந்து எப்போ அழுது இருக்கிற அர்ச்சனா மாதிரி இருப்பாங்க, சில பேர் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க விசித்திர மாதிரி இருப்பாங்க, சில பேர் எதிர்த்து கேட்கிற தினேஷ் மாதிரி இருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு கேரக்டர்ஸ் தான். அப்படி இருக்கும் போது அங்கே போயிட்டு நம்ம நெகட்டிவ் ஷேட் வந்துடும்னு நிறைய பேர் பயப்படுறதுக்கான காரணம் என்னன்னா, எல்லாத்தெல்லாம் போட்டு கட்டுருவாங்களோ அப்படிங்கிறது தான். அப்போ இல்லாதான் யாரும் போட்டலாம், என்ன இருக்கோ நீங்க என்ன பண்றீங்களோ அதான் போட்டு காட்டுவாங்க. ஸோ அதனால பயப்படுறவங்க பயப்படுவாங்க, நம்ம நம்ம நேர்மையா இருப்போம். சில பேர் என்ன பண்ணுவோம், நெகட்டிவ் ஷேட் வந்தாலும் பரவாயில்ல நான் போவேன், வனிதா மாதிரி மாயா மாதிரி எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் போயிட்டு வருவேன்ற மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படிதான். ஆமா, ஓகேண்ணா. பிரதீப் வெளில அனுப்புனது தப்பு அப்படின்னா, நிக்சன் உள்ள இருக்கிறதும் தப்பு தான். தப்பு தான், அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து கமல் சார் வந்து இதை பற்றி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு. மெயினாக வந்து டைம் வந்து கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற ஒன்று. இன்னொன்று, முகம் சுடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டுருக்காரு. ஐஷு கூட சேர்ந்துட்டு வேஷ்டியை சரி பண்ணுறதுலேருந்து, தலையை கோதுறதுலேருந்து, இன்றைக்கி நேற்று நைட்டு காலை இழுத்து விடுறதுலேருந்து, சட்டைக்கு, ஏன்னா இப்போ அவங்க வந்து கை கால் விளங்காதவங்க ஐஷு, அதனால வந்து இப்படி மச்சு வச்சு விடுவார். ஏன்னா அவங்க ஒன்றும் தெரியாது, தலை இப்படி கோத தெரியாதவங்க, அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இவர் தான் பண்ணுகிறார் போல இருக்குது. பண்ணிவிட ஆயா வேலை செஞ்ச மாதிரி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த மாதிரி ஆட்களுக்கு, அண்ட் இன்னொன்று, நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் போன வாரத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார், நேற்று காடாக வந்தது வேலைக்காரின்னு சொல்றது, வேலைக்காரின்னு சொல்லிட்டு ஒரு பாடி ஷேவிங் பண்ற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வேலைக்காரின்னு சொல்றதே மூல ஒரு தப்பு. தப்பு, ஆமா. அது என்னன்னா, வேலை கருப்பா வேலைக்காரி மாதிரி இருக்கான்ற மாதிரி தான் அது டம், அதோட மீனிங் அதுதான். அப்போ வேலை செய்யறவங்களால நீ வந்து டவுன் பண்ற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரியான ஒரு டம் அது. அண்ட் இன்னொன்னு, கூடவே அவங்க வந்து பழகி இருக்காங்க கிட்ட, அக்கா அக்கான்னு பழகுன ஒரு பையனி, அவங்கள போயிட்டு பின்னாடி அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கும் போது, நல்லா படுத்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கும் போது, இப்படி ஸ்ட்ரக்சர் இந்த ஷேப் எல்லாம் அவர் காட்டுறதுதான் சரி, இது இது இப்படி இப்படி இருக்கணும், இந்த கண் இப்படி இருக்கணும், மூக்கெல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா மத்ததெல்லாம் பர்ஃபெக்டா இல்ல, என்னென்ன சொல்றன்றதா தெரியுது. அக்காவை போய் இப்படி நீ சொல்ற. அண்ட் இன்னொன்னு, எனக்கு ஷீஸ் நாட் மை டைப், என்னோட டைப் வந்து பூர்ணிமா அக்கா மாதிரி. பூர்ணிமா அக்கா, வெளியில வந்து என்னன்னா, அவன் வந்து பயந்துட்டான்,
நேற்று ஒரு சின்ன சீன் என்ன, பயந்துட்டு முகம் இவனுக்கு சரி இந்த மாயா கேங்குக்கு மாயா பூர்ணிமா எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த பயத்தோட வெளிப்பாடு என்னன்னா, இவன் வந்து வெளியே வந்து அர்ச்சனா கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி வந்து நான் அந்த மாதிரி பண்ணவே அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ உண்மையா இருந்தனா உனக்கு உண்மையா இருந்தனா நீ பாட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ வெளியில வேற மாதிரி போட்டே ஆயிருக்கோ, நம்ம தப்பா வந்துடுச்சு கார்டு போடுற அளவுக்கு இப்போ வெளியில பேசிட்டு இருக்கான் அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்றாரு, விளக்கம் கொடுக்குறாரு. நான் அந்த மாதிரி பேசவே இல்லை, விஷ்ணு வினுஷா அக்கா இருக்கும் போது நான் அப்படிதான் பேசினேன் அப்படிங்கிறார். அதுக்கு மறுபடி கொடுக்குற மாதிரி தான் வினுஷா நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து நிக்சன் தம்பி மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன் நான், இவ்வளவு தூரம் பின்னாடி பேசுவான் தெரியாது, வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் வீடியோவே நான் பார்த்தேன், என்ன டிஃபேம் பண்ணி என்ன பேசியிருக்காரு, அந்த சில விஷயங்கள்லாம் பாடி ஷேம் பண்ணியிருக்காரு. அது வந்து இந்த வாரம் வந்து கமல் ஆனா வந்து நான் இருக்கும் போது பேசினேன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாரு, அது போய் நான் இருக்கும் போது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ கமல் சார் வந்து இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் அட்ரஸ் பண்ணி அவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு எல்லோ கார்டு ரெண்டு எல்லோ கார்டு ஆகுது கொடுக்கணும். இன்னும் என்னோட தாட் என்னன்னா அப்பதான் வந்து இந்த வாரம் முழுக்க வந்து கமல் சாருக்கு வந்து ஒரு கெட்ட பேர் இருக்கு. அவரு எந்த போஸ்ட் போடணும், தக் லைஃப் போஸ்ட் போடுறாங்க, கீழே ஜஸ்டிஸ் பிரதீப்னு போடுறாங்க எல்லாமே கமெண்ட். அப்ப கமெண்ட் போடுற எல்லாருமே பேட் பாட்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாம் மக்கள்லாம் இருக்காங்க பாதி பேர். அப்ப எல்லாருக்கும் அது பிடிக்கல, கமல் சார் வந்து எல்லாம் திட்டுறாங்கன்னா எவ்வளவு இத்தனை வருஷம் கட்டி காத்த ஒரு பேர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு தீர்ப்பால மாறி போச்சு, அவனுக்கு தேவையில்லாத ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டீங்க போது எல்லாருக்கும் அது பாதிப்படையுது. ஸோ அதனால வந்து அந்த பேரை காப்பாத்தணும்னா இந்த வாரம் பயங்கரமான ரோஸ்ட் இருக்கு, மக்களுக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம் இருக்குன்றத நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சென்ஸ் இந்த நிக்சன் ஆகட்டும் மாயா கேங்குக்கெல்லாம் பெரிய ரோஸ்ட் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு எல்லோ கார்டு கொடுக்கணுன்றது. எனக்கு என்னன்னா இது எல்லோ கார்டே தரக்கூடாது, எனக்கு என்ன பிரதீப்புக்கு எப்படி ரெட் கார்டு கொடுத்தீங்களோ அதே தானே நிக்சனுக்குமே தரணும். ஏன்னா வெளில தெரிஞ்சு நீங்க பிரதீப் வந்து எனக்கு நான் பார்த்த பர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா பிரதீப் வந்து எல்லாத்தையும் ஓப்பனா செஞ்சாரு, ஓப்பனா தப்பே செஞ்சாலும் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுறாரு. ஜோவிக்கு அவர் திட்டினாலும் 15,000 போய் நின்னாரு, சொன்னாரு அவர் தான் பண்ணதான் நினைச்சு சொன்னாரு. அட் தி சேம் டைம் அந்த அம்மாவை பத்தி பேசினது தப்பு தான், தப்பு. அதர்வைஸ் அப்படி பார்த்தா எதுவுமே தெரியாம டபுள் மீனிங்ற ஒரு விஷயத்தை வந்து பிரதீப் மேல வச்ச நிக்சனே டபுள் மீனிங் தானே பண்ணிருக்காரு. அவர் டபுள் மீனிங் வார்த்தை தான் பண்றாரு, நீ காட்சி கூட பண்றேன். ஆமா நீ காட்சி பண்ற 18 பிளஸ் பண்ணி தான் இருக்கு நீ. அண்ட் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி பிரதீப் வந்து எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டுற நாயின் சொன்ன வார்த்தை நம்ம யாருக்குமே டக்குன்னு தெரியல அந்த ரேங்கிங் டாஸ்க்ல. ஆமா ஆமா அப்படிதான் சொல்ல நாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டப்ல, ஆனா அவனே உணர்ந்து நான் வந்து நான் இந்த கிளாஸ் போயிடுறேன் நாயின்னு சொல்லிட்டு எங்க நீங்க சொன்னீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க, எல்லாம் தெரிஞ்சிருக்காது. அப்போ வந்து தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்து ஒருத்தவன் போய் திருந்தி நிக்கிறான்னா, ஆனா அவன் பண்ணதெல்லாம் ரைட்லாம் யாருமே சொல்லல. இப்ப கூட எல்லாம் சொல்றதுன்னா பிரதீப் வந்து திட்டி இருக்கலாம், அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் எல்லோ கார்டு காமிச்சிருக்கலாம், வெளியே எடுத்துற அளவுக்கு பொம்பளைங்களுக்கு அங்க சேஃப்டி இல்லாமலாம் ஒண்ணு இல்லை, 60 கேமராலாம் சும்மாலாம் இல்ல, டீம் இவ்வளவு டீம் இருக்குன்றாங்க. பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பேசுறாரு, இப்ப டைம் என்னாச்சு 3:30 இருக்கும், விடிய காலில் 3:30 இந்த டைம் நாங்க உங்களுக்கு வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம், என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் நான் பண்ணிட மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா சீசன் 5 தான் ஒரு ஒரு விஷயம் நடந்தது, ஒரு நடிகை வந்து கை அறுத்துட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து டக்குன்னு நடந்த விஷயம், அது அப்ப வந்து டக்குன்னு டீம் வந்து பக்கத்துல நின்னுலாம் இருக்காது. அதனால அது அது தவிர்க்க முடியாத விஷயம். இப்ப ஒரு பேட்டியில வந்து வனிதா என்ன சொல்லியிருந்தாங்க, அவன் யூரின் போயிட்டு இருந்தான், அவன் வந்து மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கான், யூரின் போயிட்டு இருக்கான், திடீர்னு வந்து என்னைக்காவது நியூடா நின்ட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு புரிதல் இல்லாமதான் டயட் ஆக போறேன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்ல அந்த அளவுக்கு புரிதல் இல்லாம இருக்காரா, இல்ல அந்த அளவுக்கு வந்துட்டா டீம் விட்டுருமா சும்மா, அந்த அளவுக்கு வரவும் மாட்டாப்ல அவ்வளவு. நீங்க வந்து சொல்ற அளவுக்கு மென்டல் ஒரு பைத்தியக்காரன் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு வீட்டு சூழ்நிலை டிஸ்டர்ப் ஆயிருக்காரு, உங்க பொண்ணும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு, வீட்டு இவங்க வீட்லயும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, வனிதா வீட்டுல அங்கேயும் டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஆனா வந்து அது கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்குன்னு இப்ப காட்டுறாங்க, அவ்வளவுதான் மட்டும். இவர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு, உங்க வீட்டுல வந்து 2 சாவு நடந்திருக்கு. சோ அப்ப யார் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, அதன் வெளிப்பாடெல்லாம் வந்து இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவர் கேம் நல்லா விளையாடுறாப்ல, புரிஞ்சு விளையாடுறாப்ல. தப்பான விஷயங்களை நடக்கும்போது தட்டி கேக்குறாரு. ஆனா நிக்சன் பொறுத்த வரைக்கும் தப்பான விஷயங்களை நீ பண்ற, குறைந்தபட்சம் வந்து என்னோட தாட் ரெட் கார்டு கொடுக்கறது அது கமல் சாரோடையது. ஆனா ஒரே சீசன்ல 2 ரெட் கார்டு கொடுத்தா அந்த சீசனே வந்து கொஞ்சம் டிராபேக் மாதிரி ஆயிடுமோன்ற மாதிரி ஒரு கதையும் இருக்கும். ஆனா குறைந்தபட்ச அளவு எல்லோ கார்டு கொடுத்து அவனை பயங்கரமான வார்னிங் பண்ணும், ரோஸ் பண்ணும், தனியா கூப்பிட்டு இல்லாம மக்கள் மத்தியில ஹவுஸ்மேட்ஸ் மத்தியில திட்டணும். கண்டிப்பாங்க. நீங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன, அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து இந்த இடத்துல பேசி அர்ச்சனாட்ட சமாதானம் படுத்தினோம். ஐஷு வந்து என்ன சொன்னாங்க, இதுமாரி விஜய் அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க, இப்போ ஆனால் பேசதே இல்லை, அதுதான் எனக்கு கோவமே, அதுக்கு நீங்க தான் காரணம், சரி நானே தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாங்க. அந்த இது என்னன்னா இந்த நாமினேட் ஆகி இந்த வீக்கெண்ட் ப்ராசஸ் நடக்கும்போது அந்த 2-3 நாள் நடக்கக்கூடிய வித்தைகளாக தான் தெரியும், திரும்பி திங்கக்கிழமை என்னன்னா திரும்பி ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனா என்னன்னா அப்ப என்னதான் பண்ணாலும் இந்த வேலையை எப்பதான் பண்ணணும், சண்டே மட்டும் தான் இந்த கட்டிப்படி வேலையே இருக்கணும். ஏன்னா அப்பதான் சண்டே கட்டி எல்லாம் புடிச்சுக்கிட்டா நம்ம நாமினேஷன் பண்றதுக்கு முன்னாடி தான் பண்ணிட்டாதான் நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. நாமினேஷன் பண்ணல நம்ம இதுலயே வர லிஸ்ட்லயே வரமாட்டோம். அதுக்கப்புறம் அந்த நாலு நாள் வந்து நம்ம வேலையை காட்டலாம். ஆனா இவங்க வந்து கடைசி என்ன பண்றதுன்னா கமல் சார் கிட்ட தப்பிக்கிறதுக்கு எப்படி நம்ம அசீம் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்பாரு. வியாழக்கிழமை வரைக்கும் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அப்படி லைட் ஆவாரு, சனிக்கிழமை பம்பிட்டு உட்காந்துருவாரு. ஆனா வந்து அசீம் கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா கத்துவாரு, நல்லா திட்டுவாரு, ஆனா வந்து அதை ஒத்துக்குவாரு, பிளஸ் சாரியும் கேட்டுருவாரு. திட்டிட்டு சாரி கேட்கறதுதான் என்ன வேணா திட்டுவா சாரியை கேட்டுருவியான்ற மாதிரி இல்ல, எல்லாரும் திட்டுவோம், எல்லாருமே அசிங்கமா பேசுவோம், பட் சாரி கேட்கறது பெரிய விஷயம். அதான் வந்து இப்ப என்னன்னா இந்த சனிக்கிழமை டைம்ல வரும்போது மட்டும் கம்முன்னு ஆயிடுவாரு. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க இந்த விஷயம் என்னன்னா விசித்ரா அர்ச்சனாவோட தாட் அது வந்து வெளியில சொன்னாலும் தெரியல, இந்த இந்த குரூப்ல வந்து சில பேர் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல நல்லவங்களாவும் இருக்காங்க. அந்த ஐஷு மாதிரி ஆட்கள், அதே மாதிரி நிக்சன், இவங்களாம் நல்லா விளையாடிட்டு இருந்த ஆட்கள். ஆனா அவங்க கேப் இப்ப இதுல வந்து திருத்தவே முடியாத பிறவிகள்னா மாயாவும் பூர்ணிமாவும், இந்த ரெண்டுமே வந்து இந்த ரெண்டாலதான் மத்தவங்க கெடுது. அக்ஷயம் அந்த குரூப்ல இருக்காங்க ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்றதுல, இந்த விக்ரமும் எப்பயாவது ஆமா திடீர்னு கத்துறாரு விசித்ரா கடந்த சமயப்பா நீ போ, நீ இருக்கிறதே எங்களாலதான், அடுத்த வாரம் வரைக்கும் இருந்துட்டு போ, ஜாலியா இருந்து போ அப்படின்னு. அதெல்லாம் சூப்பர், அந்த விசித்ரா சில இடங்கள்ல நம்ம சிரிக்க வைக்கிறாங்க சூப்பரா. சோ அந்த மாதிரி ஏன் இருக்கணும்னு தெரியாம கானா பாலால இருந்து இவங்க எல்லாம் வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். ஒருத்த மட்டும் சண்டை போட்டுட்டு இருக்கானா, ஏன்னா நேத்து பிராவோக்கு ஒரு விஷயம் நடந்தது, அப்ப வந்து தினேஷ் தான் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணோம். சோ ரைஸ் அவுட் பண்ணோம், இந்த மாதிரி மிச்சர் சாப்பிடாம இருந்தாலே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா பிராவோவுமே பயப்படுறாருன்னு நினைக்கிறேன், இந்த பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் நம்ம பேசிட்டு அடுத்து நம்மள நாமினேட் பண்ணுவாங்களோ. இந்த டீம் அப்படியே என்னன்னா டோட்டலா அவங்களை பத்தி புரிஞ்சுக்கிறாங்க. விஷ்ணு வந்து புரிஞ்சதுனாலதான் இப்ப கிட்ட வரதே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதீப்புக்கு இப்படி நடந்துச்சு, அடுத்து ஒருத்தவனுக்கா பிளான் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பிளான் போடுறாங்க தவிர இவங்க கடைசியும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். பூர்ணிமா பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்களே, ஐ மீன் அவங்க அழகா இருக்காங்க அப்படின்னு சொன்ன கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணை வந்து சொன்னா அவங்க மதிக்க உன் அக்கான்னு சொல்லி ஒன்னுமே அவன் பாடிஷியம் தான் பண்ணிருக்கான், உன் பாடியும் தான் வர்ணிச்சிருக்கான், அப்படியே ஒரு புரிதலே அவங்க இல்ல புரிதல் இல்ல பாடிஷியம் பண்ண வர்ணிச்சிருக்கான். ஆனா ஷீஸ் மை டைப் அப்படிங்கிறான். அப்ப வந்து நம்மள வந்து புகழ்றான் அவன் ரொம்ப நம்ம சூப்பர் ஃபிகர் நினைச்சுக்கிட்டு பண்ணதை தவிர்த்து இன்னொரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்திட்டு பேசியிருக்கான். இப்ப பூர்ணிமா வேணுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கணும் அவசியம்லாம் கிடையாது. கரெக்டா பூர்ணிமா இதே ஏன்னா வினுஷா அழகு, வினுஷா வந்து லட்சணமான முகம், அது எனக்கு நான் பார்க்கும் போதே தெரியுது லட்சணமான முகம். ஆனா பூர்ணிமா வந்து கலர் எல்லாம் ஒண்ணு இல்லை, நல்லா இருக்காங்க, ஆனா உள்ள சரியில்லையே, புத்தி வந்து கீழ்த்தனமா இவங்க கூட போய் சேர்ந்துட்டு தப்பான வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்னா இருக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தாங்க பூர்ணிமா எல்லாம், உண்மையாவே நல்லா இருந்தது. அந்த கேப்டன்சி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு, பயஸ்ட் இல்லாம இருந்துச்சு, அங்க என்ன நடக்குது இங்க பேசுறது எல்லாமே கரெக்டா. ஆனா இது கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் மாறி போச்சு. இப்ப இந்த அம்மா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் டோட்டலா அது கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஆமா ஏன்னா அதுவே கமல் சார் சொல்லிருப்பாங்க, நீங்க வந்து உங்களுடைய கேப்டன்சியை வந்து அதிகமா பயன்படுத்திக்கிட்டீங்க, ஒரு மாதிரி நம்ம தான் ரெண்டாவது தடவை கேப்டன் ஆயிட்டோமே இருந்தது. அர்ச்சனாவில இருந்து இப்ப எப்படி பாக்குறாங்க அப்படின்னா லியோவையும் பார்த்திபனையும் கம்பாரிசன் பண்ற மாதிரி தான் அர்ச்சனாவை பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திபனா அர்ச்சனா, இப்ப வந்து லியோ ஆமா அர்ச்சனா தாசரா நானு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அர்ச்சனா வந்து ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க, நீங்க செஞ்சீங்க ரைட்டு, நாங்க வந்து பிரதீப் நல்ல ஐ மீன் அவர் செஞ்சது ரைட்டு அப்படின்னா சொல்லு, ஏன் உங்களுக்கு அப்பதான் வந்தா இப்ப எதுக்கு சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு அந்த கேங் வாரா நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க. எனக்கு ஒரு பொண்ணாவே எனக்கு இங்க சேஃப்டி இல்லையே, ஒரு பொண்ணு மூலமா ஒரு பொண்ணுக்கே சேஃப்டி இல்லைங்கிறாங்களே, அது உண்மைதானே? கரெக்ட், அது உண்மைதான். என்னன்னா நான் சொன்ன மாதிரி இவ சில பேர் சிரிச்சா சில பேர் அழுவும் போது ஒருத்தர் சிரிக்கிறாங்கல்ல, அப்போ வந்து ஒரு அது வந்து என்ன அது ஒரு மனநோய் அவங்களுக்கு, இந்த சிரிக்கிற ஆட்களுக்கு மனநோய். என்னன்னா ஒருத்தர் அழுகுறதை பார்த்து சிரிக்கிறது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க எங்க ஒரு இடத்துல ரொம்ப டவுனா இருக்கிறீங்கன்னா அதையே மீன் பண்ணி அதை வந்து கலாட்டா பண்ணி சிரிக்கிறதுன்றது ஒரு கேவலமான விஷயம், அதுதான் வந்து மாயா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மாயா வந்து போர்க்கொடி உயர்த்தது உரிமைக்கு உயர்த்தது வந்து பெண்களுக்கு சேஃப்டி இல்லை, எங்களுக்கு பிரதீப்பை பார்த்தா பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா உங்களை பார்த்தே பயந்து உங்க மேலேயே கேஸ் கொடுத்த விஷயங்கள் இப்ப வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களே சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீயே சரி கிடையாது, நீ எப்படி இன்னொருத்தனை சரியில்லைன்னு எப்படி சொல்லுவ அப்படிங்கறத எனக்கு கேள்வி. அண்ட் அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அர்ச்சனா வந்து வெளியில இருந்து பாத்துட்டு போயிருக்காங்க இப்ப வரைக்கும், ஐ மீன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியும். அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அது பிடிக்கல இந்த வீடு வந்து, ஏன்னா எடுத்த உடனே ஒரு ரூம்ல போட்டு இந்த ரூம்ல மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாம் சகல வசதியும் கொடுத்துட்டு உங்களை ரெண்டு நாள் மட்டும் வீட்டுல இருந்தா இருக்க முடியாது, யாராலுமே இருக்க முடியாது. டிவி அங்க டிவி இல்ல போனும் இல்ல, இப்ப உங்களுக்கு டிவியே கொடுத்து போனும் கொடுத்திருந்தாங்கன்னா இருக்கவே முடியாது.
அட்லீஸ்ட் கொஞ்சமாக வெளியே போகணும்னு அந்த பொண்ணு சஃபகேஷன் ஆகி வெளியே போகணும்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இதை வந்து அவங்க பயன்படுத்தி அந்த பொண்ணு அழக வச்சு ப்ரொவோக் பண்ணி ட்ரிக்கர் பண்ணி அழ வச்சு பயங்கரமாக அது பண்ணதுனால அது வந்து அழுதுருச்சு. செகண்ட் கமல் சாரோட அந்த பிரதீப் போன அந்த சண்டேவும் வந்து அழுது நான் வந்து வீட்டுக்கு போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படி தான் அது மாறுச்சுன்னு தெரில. திடீர்னு ஒரு மாறுதல், சொன்ன மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், அஜித் வந்து சிரிப்பார்ல வேதாளமாக விவேகம் படத்தில் அழுதுகிட்டே சிரிப்பார், அந்த மாதிரி விஜய் அர்ச்சனன் போட்டு நிறைய மீம்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஓவியாவை எப்படி எல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ அந்த மாதிரி தான் ஒரு பார்வை தான் இப்போ அந்த அர்ச்சனா பொறுத்த வரைக்கும். ஏன்னா விசித்ரா வந்து பேசிடுறாங்க, ஏ போ அப்படிங்கிறாங்க. விசித்ராவோட ஸ்டைல்லே வேற மாதிரி ஆச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சுறாங்க. ஆமா சூப்பர் அவங்க விசித்ரா மேம்லாம். அந்த அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது அழுவுது, கொஞ்ச நேரத்துல கேக்குது, இப்பெல்லாம் கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த வாரம் கமல் சார் மட்டும் அதுக்கு பாராட்டி ஃபர்ஸ்ட் சேவ்னு சொல்லிட்டாருன்னா அது வேற மாதிரி இருக்கும். சோ நல்லா இருக்கும். ஒருவேளை கமல் சார் மறுபடியும் இந்த கேங்க்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா? பண்ண மாட்டாரு, என்னோட தாட் பண்ண மாட்டார். ஏன்னா அவரோட பேர் பயங்கரமா இதுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா தக் லைஃபோட தக் லைஃபோ வேற ஏதோ பிரஸ் மீட் ஒன்று நடக்குது. பிரஸ் மீட்லயும் பத்திரிகையாளர்கள் வேற கேட்கணும் இதை கேட்கறாங்க. கேட்கும் போது அவர் வந்து பிக்பாஸ் பத்தில இங்க கேட்காதீங்க அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வாரம் வந்து கமல் சார் வந்து கரெக்டா பேசினா மட்டும்தான் இந்த வாரமும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு எனக்கு 100% நம்பிக்கை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ரோஸ்ட் உண்டு. ஏன்னா அவருக்கு வந்த அந்த கண்டனங்கள்லயும் நம்ம தெரியுது, எல்லா யூடியூப்ல இருந்து எல்லா சமூக வலைதளங்கள்லயும் எந்த போஸ்ட் தக் லைஃப் போஸ்டுக்கு கீழே வாழ்த்துக்கள்லாம் யாரும் போடல, ரொம்ப கம்மியான பேர் மட்டும் தான் போடுறாங்க. சில பேர் நீங்கெல்லாம் இருக்கிறதுக்கு தகுதியிலேருந்து கமல் சரி திட்டி போடுறாங்க, பாக்கியெல்லாம் ஜஸ்டிஸ் பிரதீப் பிரதீப் இப்போ அவர் கண்டிப்பாக பார்த்துருப்பார், சார் வந்து கண்டிப்பாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பார். அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. அப்போ எங்கேயோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்கோமா, அந்த தப்பு பண்ணிருக்காரோ இல்லையா அது அவரோட ஓன் டிசிஷன். ஆனால் அதை சரி கட்டுறதுக்கு ஒரே வழி இந்த வாரம் வந்து நிக்சனையும் இந்த கேங்கையும் ரோஸ் பண்ணுறது தான். கண்டிப்பாக. அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்கு, மாயா வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன காலி பண்ணால் நீங்கள் பூர்ணிமா காலி பண்ணால் போதும், நானே காலி. இது உருவாக்க உருவாக்க ஆடியன்ஸ்லேருந்து ஓகே நம்ம மாயா இல்லை பூர்ணிமாவை நம்ம ஓட்டு போடாமல் எவிக்ஷன் பண்ண வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வரும் அப்படிங்கிற பிளானிங்ல மாயா அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ. அது என்னன்னா ஒரு முறை மாயாவே சொன்னாங்க, பூர்ணிமா இல்லைனா நான் வீட்டில் இருக்க மாட்டேன். இப்பதானே தெரியும் பூர்ணிமாவே. அதுதான் சொல்றேன், அந்த கொஞ்ச நாள்லயே பூர்ணிமாலாம் இருக்க மாட்டேன். அது எதனால சொல்றான்னு தெரியல, ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் ரெண்டு பேருக்கும், வெளியில பேசிக்கிறவ ரொம்ப ஈர்ப்பு இருக்கலாம். ஆனா வந்து பூர்ணிமா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பூர்ணிமா சொல்றாங்க, மாயா இல்லனா நான் இருந்துவேன் சார். அவங்க எவிக்ட் ஆனா, ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு நாள் உட்காந்தாங்க ஃபைனல்ல, இந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல ரெண்டு பேர் இருக்கும்போது யாரு போவீங்கன்ற மாதிரி கேட்கும் போது சொல்லிட்டு இருந்தது. அப்போ வந்து என்ன சொல்றாங்க, மாயா இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், சாரி நான் இருந்துருவேன் அப்படின்றாங்க. மாயா என்ன சொல்றாங்க, பூர்ணிமா எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது, இப்போ பூர்ணிமா வந்து டிபெண்டா இல்ல மாயா மேல, மாயா தான் டிபெண்டா இருக்காங்க. மாயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நம்ம சொல்ற எல்லா கதைக்கும் நம்ம செய்யற எல்லா சூனியங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு அடிமை மாட்டிடுச்சு, அந்த மாதிரி மாட்டிடுச்சு. ஸோ பூர்ணிமான்னு இந்த வாரம் ரெண்டு பேரு டவுன்ல இருக்காங்க, பூர்ணிமாவும் ஐஷுவும் இருக்காங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரு போனாலும் ரெண்டு பேரோட கேமே சேஞ்ச் ஆகும். ஒன்னு பூர்ணிமா போனாங்கன்னா மாயாவோட கேம் சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க, இல்ல வேற மாதிரி இன்னும் பத்திரகாலியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐஷு போயிட்டாங்கன்னா நிக்சனோட கேம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும், சூப்பரா விளாட வரும் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவான். சோ இந்த ரெண்டு தான். அண்ட் ஐஷுவோட வாழ்க்கையும் கொஞ்சம் மாறும், ஏன்னா அங்க ஊட்டிக்கு அமுச்சு விட்டு கல்யாணம் அதை பண்ணி வச்சிருவாங்க, ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஃபேமிலி. சோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா பிராவோ போயிட்டா யாருக்குமே ஒண்ணுமே இல்ல. ஆனா பிராவோ கொஞ்சம் வச்சுட்டு நம்ம அப்புறமா அனுப்புவோம், ஏன்னா பிராவோக்கெல்லாம் வந்து கோமெல்லாம் வரும். ஆனா இந்த முறை இந்த முந்தைய நேரத்துலாம் வராம இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. பிரதீப்போட பிளேஸ ரீப்ளேஸ் பண்றதுக்காக அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்குமே இருக்கு. ஏன்னா இவங்க கொஞ்சம் கரெக்டா கேக்குறாங்க, தினேஷ் வந்து சண்டை போடுற பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்டாலுமே அவர் கேக்குது கரெக்ட் கரெக்ட். விசித்ரா அம்மா இங்க இருக்கையிலே மெச்சூர்டா ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அது விசித்ரா அம்மா அப்படிங்கிற ஒரு டாக்குமே கரெக்ட். பிரிங் பேக் பிரதீப் இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஆமா, 7ஆம் தேதிக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா 7ஆம் தேதி அவர் பர்த்டே விஷ் போட்டதுக்கு அப்புறமும் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு போட்டதுக்கு அப்புறமும் ஒருவேளை கமல் சார் கூப்பிட்டு இது பண்ணாலும் பிரதீப் உள்ள வந்துட்டார்னா அவரோட, ஏன்னா ஒரு மாசம் தான் இருந்திருக்காரு, இதுக்கப்புறம் தான் டாஸ்க் வேற மாதிரி எல்லாம் போகும். அப்படி இருக்கும்பொழுது வேற மாதிரி போய் அவரோட பிளாக் சைட்லாம் தெரிஞ்சுட்டு மக்கள் வந்து உனக்கு கொடுத்தது கரெக்ட் தாண்டா அப்படின்ட்டாங்கன்னா அந்த கெட்ட பேரோட வந்துடணும். இப்ப என்னன்னா பிரதீப்புக்கு ஒரு ஹீரோ ஆயிட்டாரு, பிரதீப் மக்கள் மத்தியில பெரிய ஹீரோ. இப்ப அந்த பேரோடவே வெளியவே இருக்கிறது தான் அவருக்கும் சேஃபு, அவருக்கு நல்லது, எல்லாமே நிறைய வாய்ப்புகள்லாம் வரணும். ஒரு மீறி வந்துட்டார்னா இந்த கேம் வந்து மாறும், இந்த புல்லிங் கேங் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க. பிரதீப்புக்கே சில நேரங்களில் வந்து தலகணம் வருமானதெல்லாம் தெரில, ஏன்னா
வெளியில நடக்கிறது தெரியாமே உள்ள ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாரு. இப்ப வெளியில நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கை தட்டுவாங்க, நம்மளுக்கு பெரிய கூட்டமே இருக்குன்றத அது தலகணம் வந்து பண்ணாலும் உனக்கு. ஆனா கமல் சார் இது அன்னைக்கே சொன்னாரு, இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து வெளியே போகாம இருந்தா நானும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்போ கமல் சார் ஓன் டிசிஷன் தான் இது. அப்போ மறுபடியும் பிரதீப் வந்தாப்லன்னா இந்த இது வந்து நல்லா இருக்காது. ஸோ பிரிங் பேக் பிரதீப் எல்லாம் செல்லுபடி ஆகாது, வீட்லயே இருக்கட்டும் பிரதீப்ன்றதா என்னோட கருத்து. ஓகே, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆனா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? ஐஷு. ஐஷு பூர்ணிமா, பூர்ணிமா வந்து இருக்கட்டும் கொஞ்சம். ஏன்னா மாயா வந்து என்னதான் பண்ணாலும் ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கு நம்மளுக்கு பார்க்க தோணும். மாயா வந்து அருவறுப்பானதாலும் சில விஷயங்கள்லாம் ரசிக்க தோணுது, சிரிக்க தோணுது, சில விஷயங்கள் சர்க்காசமும் ஒன்று பண்றாங்க. ஆனால் நல்லா ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு, ஒரு நல்லா இருக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். நம்மளுக்கு அதுதான தேவை, போர் அடிச்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, போன முறை பாத்தீங்கன்னா அசீம் மட்டுமே கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தார். அசீம் எங்கேயாவது ஷிவின் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த முறை வந்து பிரதீப் இருந்தாரு. இப்ப விசித்ரா கொடுக்குறாங்க, அர்ச்சனா, மாயா, மீனா, பூர்ணிமா இவங்க எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வந்து சைட்ல வந்து லவர்ஸ் பார்க் மாதிரி நிக்சனும் ஐஷும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நிறைய கண்டென்ட்லாம் இருக்கு. இந்த சமயத்துல பூர்ணிமா நம்ம அடுத்த வாரம் கூட பாத்துக்கலாம். ஐஷு வந்து அனுப்பிட்டா ஐஷுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க இவனால நிறைய கெட்ட பேர் சம்பாதிச்சிருக்காங்க. அது ஏன்னா இப்போ இந்த விசித்ரா கூட நல்லா பேசினதுக்கு அப்புறம், நேத்து பேசினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க. மறுபடியும் இன்னைக்கு வந்து விஷ்ணு வந்து ஒன்னு பேசிட்டு போறான், அதை மறுபடியும் நிக்சன் கிட்ட அதை கன்வே பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து இதை சொல்லிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. சோ வந்து நல்ல பேரோட நண்பலான்னு பார்த்தோம், பட் முடியாது முடியாது போல இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. முடிஞ்சா